गुड मॉर्निंग स्टूडेंट्स लास्ट क्लास ऑलिव रिटले पत्ती पातों इप्पो सी टर्टल्स सेक्शन थ्री लास्ट क्लास ऑलिव रिटले वंदे एप्पडी मुट्टे इडुदु अदु एप्पडी वेल्ल वरुदु अप्पडिंगरत पत्ती पातों इप्पो मेनी ऑफ दिस टाइनी हैचिंग वेन वेट लेस देन 20 ग्राम्स ईच विल नॉट ईवन रीच द सी அதாவது 20 கிராம்ஸ்க்கு கம்மியாக இருக்கிற அந்த டர்டைல்ஸ்லாம் என்ன ஆகுதுன்னா வில் நாட் ஈவன் ரீச் த சி கடலை போய் என்ன பண்ணுறது இல்லை அப்படி அது முட்டை பொறிச்சோனே என்ன ஆகும்னு சொன்னால் சியை நோக்கி போகும் அப்படின்னு சொன்னால் ஆனால் இங்கே வந்து என்ன பண்ண முடியாதுன்னா அதெல்லாம் போக முடியலை என்ன ரீசன்னா தே வில் ஃபால் ப்ரே டு கிராப்ஸ் ஆர் பேர்ட்ஸ் அதாவது நண்டு பேர்ட்ஸ் இதெல்லாம் என்ன ஆகுதுன்னா ஈவன் பிஃபோர் தே ரீச் த வாட்டர் அது வாட்டரை ரீச் பண்ணுறதுக்கு முன்னாடியே இதெல்லாம் என்ன பண்ணுது அப்படின்னா கொத்தி தூக்கிட்டு போயிடுது மோஸ்ட் ஆஃப் தோஸ் தட் டு மேக் இட் இன் டு த வாட்டர் வில் ஆல்சோ பி ஈட்டன் பை மெனி ப்ரிடேட்டர்ஸ் இன் த சி வித்தின் எ ஃபஸ்ட் ஃபியூ டேஸ் ஆஃப் தர் லீவ்ஸ் அந்த கடலை நோக்கி போகும்போது அதில் இருக்கக்கூடிய அந்த கிராம்ஸ் பேர்ட்ஸ் எல்லாம் வந்து இதை கொத்தி தூக்கிட்டு போகுது அது மட்டும் இல்லை மோஸ்ட் ஆஃப் அஸ் that do make into the water will also be eaten by many predators adu mattum illa kadalukulla tappichu pona anda chinna chinna anda aamegalum mattum illa yaarala thaakapadudha appadina many predators in the sea kadalukulla irukkakoodiya uyirinangalaleyum adu vandu thaakapadu within a first few days of the leaves adhaal kadalval uyirinangala oru sila naatkalle enna aagudhuna kadalukulla ponalume anga kadalval uyirinangalala thaakapadudhu In fact, scientists estimate that only one in every 1,000 hatchling becomes an adult. Scientist research பண்ணுறாங்க என்ன அப்படின்னாக்கா 1,000 ஹேச்லிங் 1,000 முட்டைகள் பொறிச்சாலும் அதில் பிகம்ஸ் அண்ட் அடல்ட் ஏதோ ஒரு சில அதுதான் என்ன ஆகுதுன்னா பெரிய ஆமைய டர்டைல்ஸாக வளருது இது எல்லாமே வந்து இந்த கிராப்ஸ் பேர்ட்ஸு ப்ரிடேட்டர்ஸ் இதெல்லாம் வந்து சாப்பிட்றது 1,000 ஹேச்லிங் பிகம்ஸ் அண்ட் அடல்ட் 1,000 முட்டைகள்லேருந்து வெளிவரக்கூடிய அந்த டர்டைல்ஸ் வந்து அதில் ஒரு சில தான் அடல்ட் பெருசாக வரைக்கும் வளருது அப்படிங்க இட் இஸ் பெர்ஹாப்ஸ் டு என்ஷியோர் தட் எனாஃப் ஹேச்லிங் சர்வைவ் டு கீப் த பீசஸ் கோயிங் தட் சீ டர்டைல்ஸ் லே ஸோ மெனி எக்ஸ் அதனால தான் இந்த சீ டர்டைல்ஸ் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா ஹேச்லிங் பொறிக்கும் போது 1,000 முட்டைகளை இட்டு அதில் நிறையா முட்டைகளை பொறிக்குது அப்படின்ட்டுருக்காங்க சீ டர்டைல்ஸ் லே ஸோ மெனி எக்ஸ் அதனால தான் நிறையா முட்டைகளை இடுது After many years of swimming in the open ocean, the female hatchling that have become adults return to the same beach where they were born. அதே மாதிரி ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் கடல்லே வாழ்ந்ததுக்கு அப்புறம் அந்த ஃபீமேல் டர்டைல்ஸ்லாம் என்ன ஆகுதுனா திரும்ப எங்கே வருது அப்படின்னு பார்த்தா சேம் பீச் வேர் தே வேர் பார்ன் எங்கே அது வந்து ஃபஸ்ட்டு பிறந்துச்சோ அதே பிளேஸ்க்கு வருது They become there to lay their own eggs. அங்கே வந்து திரும்ப வந்து முட்டைகளை இடுது How they manage to find the place after so many years in the sea is one of the many mysteries. அதாவது ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமும் திரும்ப அதே பிளேஸை ஃபைண்ட் அவுட் பண்ணி திரும்ப அங்கேயே என்னென்னா லேயிங் தேர் எக்ஸ் அதோட முட்டைகளை இடுறதுக்காக வருது இது ரொம்ப ஒரு ஆச்சரியமான புதிராக இருக்குது மிஸ்ட்ரீஸ் ஆஃப் திஸ் ஃபேசினேட்டிங் ரெப்டைல்ஸ் ரொம்ப ஆச்சரியமாகவும் இருக்குது அப்படிங்கிறாங்க சி டர்டைல்ஸ் ஆர் அமாங் த மெனி ஒண்டர்ஃபுல் கிரியேச்சர்ஸ் வி ஷேர் திஸ் பிளானட் விச் அதாவது பிளானட்ஸ் பற்றி அறிகிற மாதிரியே இதுவும் வந்து அதே சேம் பிளேஸ்லேயே வந்து திரும்ப முட்டையிட்டு போகுது அப்படிங்கிறத வந்து திரும்ப எப்படி இருக்குது நமக்கு அப்படின்னாக்கா ஸோ ஒண்டர்ஃபுல் கிரியேச்சர்ஸ் ரொம்ப ஆச்சரியமூட்ட வகையில் இருக்குது தே ஹாவ் சர்வைவ்ட் நேச்சுரல் டேஞ்சர்ஸ் ஃபார் மில்லியன் ஆஃப் இயர்ஸ் பல மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி அது எதனால் அழிஞ்சிச்சு அப்படின்னா நேச்சுரல் டேஞ்சர்ஸ்னால அழிஞ்சிச்சு பட் சேட்லி இப்போ ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ் டியூரிங் த லாஸ்ட் ஃபியூ டிகேட்ஸ் ஹாவ் புட் தெம் இன் எ கிரேவ் டேஞ்சர் இப்போ ஒரு டிகேட்ஸ் மீன்ஸ் பீரியட் ஆஃப் 10 இயர்ஸ் அப்படின்னு சொல்லலாம் கடந்த 10 வருஷமாக அது எதனால் அழிஞ்சிக்கிட்டு இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா மனிதனோட நடவடிக்கையினால் ஹியூமன் பீயிங்கோட ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ்னால என்ன ஆகிட்டு இருக்குன்னா அது டேஞ்சரை நோக்கி போயிட்டுருக்கு தேர் ஆர் மெனி ஃபேக்டர்ஸ் தட் த்ரெட்டன் தேர் சர்வைவல் சில நிறையா பயங்கரமான காரணங்கள் வந்து அதுக்கு வந்து ரொம்ப பயமுறுத்துறதாக இருக்குது யாருக்கு அப்படின்னா டர்டைல்ஸ்க்கு
பீப்புள் ஹண்ட் தெம் ஃபார் தேர் மீட் ஆர் கலெக்ட் தேர் எக்ஸ். பீப்புள் வந்து அதை வந்து வேட்டையாடுறாங்க, எதுக்காகனா கலெக்ட் தேர் எக்ஸ், சாப்பிட்றதுக்காக அதோட முட்டைகள் இதெல்லாம் வந்து என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னாக்கா வேட்டையாடிடுறாங்க, எடுத்துடுறாங்க. சம்டைம்ஸ் தே ஆர் ஆக்சிடென்ட்லி ட்ராப்டு இன் த நெஸ்ட் ஆஃப் மோட்டார் போட்ஸ். சில நேரம் அதோட முட்டைகள்லாம் எதில் சிக்கிடுது அப்படின்னா போட்லேயும் என்ன ஆயிடுது அப்படின்னாக்கா சிக்கி இறந்துடுது. அதை உயிரினங்களும் என்ன ஆயிடுது அப்படின்னா டர்டைல்ஸும் கடலுக்குள்ளே இருக்கும்போது மோட்டார் போட்ஸ்னால் சிக்கி இறந்துடுது. ப்ராப்ளம்ஸ் லைக் பொல்யூஷன், டம்பிங் ஆஃப் பிளாஸ்டிக்ஸ் இன் டு த ஓஷன். பொல்யூஷன்னால் ஒரு ரீசன் பொல்யூஷன், இன்னொன்று என்ன பிளாஸ்டிக்ஸ்லாம் வந்து நம்ம எதில் கொட்டுறோம்னா இன் டு த ஓஷன். அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டீஸ் ஆன் த நெஸ்டிங் பீச்சஸ். இது அந்த டர்டைல்ஸோட இனங்கள் அணிகிறதுக்கு இன்னொரு காரணம் என்ன, கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டீஸ் ஆன் நெஸ்டிங் பீச்சஸ். நம்ம பீச்சில் என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய பெரிய பெரிய கட்டிடங்கள்லாம் கட்டிடுறாங்க, ஸோ அதனாலே என்ன ஆகுதுனாக்கா அதோடய இனங்கள் வந்து அழிஞ்சிக்கிட்டு வருது. ஹர்ன் தேர் சர்வைவல், இந்த ரீசன்னால் தான் அது என்ன ஆகுதுன்னா அதோடய எண்ணிக்கை குறைஞ்சிக்கிட்டே வருது. என்னென்ன ரீசன் பார்த்தோம்னா பொல்யூஷன், டம்பிங் ஆஃப் பிளாஸ்டிக்ஸ் இன் டு த ஓசன், குப்பைகளெல்லாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா கடலுக்குள்ளே கொட்டுறோம். கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டீஸ், இதனால் இந்த ரீசன்னால் அதோட இனங்கள் வந்து அழிஞ்சிக்கிட்டு வருது, அதுக்கு பிளேஸ் இல்லாமல் இருக்குது. Only by systematically tackling this problem and removing these threats can we ensure that sea turtles will continue to exist in the year to come. Only systematically tracking, அதாவது இந்த சிக்கல்களெல்லாம் நம்ம அது தீர்க்கணும் அப்படின்னாக்கா ஒரு திட்டமிட்டு நம்ம செயல்படுத்தினா மட்டும்தான் என்ன முடியும், இந்த இனம் வந்து அழிஞ்சிட்டு வர்றத நம்மளால் தொடர்ந்து என்ன பண்ண முடியும்னா காப்பாற்ற முடியும் அப்படின்னு யார் சொல்கிறாங்கன்னா சேகர் தத்தாரி. சேகர் தத்தாரி ரைட்ஸ் பாப்புலர் ஆர்டிகிள்ஸ் ஆன் வைல்ட் லைஃப். சேகர் தத்தாரி அப்படிங்கிறவர் வைல்ட் லைஃப்பை பற்றி நிறைய பாப்புலர் ஆர்டிகிள்ஸ் வந்து ரைட் பண்ணியிருக்காரு. கான்வர்சேஷன் அண்ட் ஃபிலிம் மேக்கிங், ஹி ஹாஸ் பீன் இன்ட்ரெஸ்டட் இன் நேச்சர் ஃப்ரம் சைல்டுஹுட். அவருக்கு சின்ன வயசுலேருந்து என்னாதுன்னா இந்த நேச்சர் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. ஹி இஸ் அன் அவார்ட் winning wildlife, நிறைய அவார்ட்ஸும் வாங்கியிருக்காரு இந்த வைல்ட் லைஃப். அண்ட் கான்வர்சேஷன் ஃபிலிம் மேக்கர், ஃப்ரம் மோர் இன்ஃபர்மேஷன் நமக்கு வேணும்னா இந்த வெப்சைட்டில் போய் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இவரோட இந்த டர்டல்ஸ் பற்றின இது, நேச்சுரல் பற்றி இது, இதெல்லாம் வந்து இருக்கும். அடுத்து க்ளோசரி, சர்வீவ் அப்படின்னா கண்டினியூ டு லிவ். மிஸ்ட்ரீஸ் அப்படின்னா ஃபேக்ட் தட் ஆர் டிஃபிகல்ட் டு அண்டர்ஸ்டாண்ட், நம்ம புரிஞ்சிக்க முடியாத ஒரு புதிராக இருக்கிறது அப்படிங்கிறது. ஃபேசினேட்டிங் அட்ராக்டிங் வீட்லி, ஆர்வம் ஊட்டக்கூடிய அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. டிகேட்னா எ பீரியட் ஆஃப் 10 இயர்ஸ், 10 வருஷங்களை சொல்கிறது தான் என்னதுன்னா டிகேட். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த கிளாஸில் என்ன பார்த்தோம் அப்படின்னம்னா 20 கிராம்ஸ்க்கு கம்மியாக இருக்கிற அந்த டர்டைல்ஸ்லாம் என்ன ஆகுது அப்படின்னா சீயை ரீச் பண்ணுறதுக்கு முன்னாடியே கிராப்ஸ் பேர்ட்ஸ் இதெல்லாம் வந்து தூக்கிட்டு போயிடுது அப்படின்னு பார்த்தோம். அது மட்டும் இல்லை, பீப்புள்ஸும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா இந்த மாதிரி இதை அதை ஃபுட்டுக்காக எடுத்துடுறாங்க, அந்த எக்கெல்லாம் எடுத்து சாப்பிட்றாங்கன்னா. அது மட்டும் இல்லை, தப்பிச்சு போனால் அந்த கடலுக்குள்ளே போயிட்ட சில டர்டைல்ஸ் வந்து என்னென்னா ஃபியூ டேஸில் அந்த கடலில் இருக்கக்கூடிய உயிரினங்களால் என்ன ஆகுது அப்படின்னாக்கா வேட்டையாடப்படுது. சயின்டிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா 1000s of hatchling, அதாவது 1000 முட்டைகள் பொறிச்சாலும் அதில் ஏதாவது பிகம்ஸ் அண்ட் ஒன், ஒரு சில தான் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னாக்கா அடல்ட்டாக பெரியதாக வளருது அப்படிங்கிறாங்க. பல வருஷத்துக்கு முன்னாடி கடலுக்குள்ளே போன அந்த ஃபீமேல் டர்டைல்ஸ்லாம் உள்ளே நல்லா வளர்ந்து அடல்ட் ஆனதுக்கப்புறம் திரும்ப அதே பீச்சை நோக்கி அதே பிளேஸ்க்கு சேம் பிளேஸ்க்கு வந்து திரும்ப மறுபடியும் லேயிங் தேர் எக்ஸ், அதோட முட்டைகளை இடுறது வந்து ரொம்ப ரொம்ப ஃபேசினேட்டிங்காக இருக்குது. அதே மாதிரி மிஸ்ட்ரீஸ் ரொம்ப புதிராகவும் இருக்குது. மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி நேச்சுரல் டேஞ்சர்ஸ்னால இதெல்லாம் அழிஞ்சிச்சு, பட் இப்போ என்ன சேட்லன்னு ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ்னால கடந்த 10 வருஷமாக டிகேட்ஸ்னால் 10 இயர்ஸ்ன்னு சொல்லியிருந்தோம், அதனால் அது டேஞ்சரை நோக்கி போயிட்டுருக்கு. என்னென்ன ரீசன் பார்த்தோம், அதாவது அதோட முட்டைகளை வந்து கலெக்டர் எக்ஸை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வேட்டையாடிடுறாங்க, மோட்டார் போட்ஸ்னால் அந்த டர்டைல்ஸ்லாம் அழிஞ்சிருது, லைக் பொல்யூஷன் ரம்டிங் பிளாஸ்டிக் இன் டு த ஓஷன் கொட்டுறதுனாலையும், அடுத்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டீஸ்னாலையும் அது என்ன ஆகுது அப்படின்னா அதோடய இனங்கள் வந்து அழிஞ்சிக்கிட்டு வருது. இதை சிஸ்டமேட்டிக்காக வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம கரெக்டாக அதுக்கான வி வில் கண்டினியூ எக்ஸிட் த 10 இயர்ஸ் பிகம் ரிமூவிங், அதாவது பயத்தை போக்குறதுக்கு நம்ம திட்டமிட்டு செயல்படணும் அப்படின்னு சேகர் தத்தாரி வந்து சொல்லியிருக்காரு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், லெசன் முடிஞ்சிருச்சு, அதில் சூஸ் த கரெக்ட் ஆன்சர், இதை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். புக் பேக்கில் இருக்கக்கூடிய ஒன் வேர்ட்ஸ்
ABCD இது எல்லாத்தையும் என்ன பண்ணுறீங்கன்னா புக்கில் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். எல்லாம் ஒன் வேர்ட்ஸ் தான், ஒர்க் அவுட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.